ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு மிகவும் டேஸ்டியான ஒரு பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த பன்னீர் பிரியாணி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது 10 to 15 minutes ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஸ்கூல் டைமில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி செஞ்சிங்கன்னா ஈஸியாக லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி. சைட் டிஷ் வந்து உங்களுக்கு ராய்த்தா தான், அதுக்கும் கூட ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ 2 minutes அதை கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அதை செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஈஸியாக வரும் பண்ணுறதுக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனுக்கு உள்ளே போய் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் வந்து குக்கரை வச்சுட்டு 1/2 ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறம், அது காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே அதில் சேர்த்துக்கணுங்க. அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் வந்து 1/2 துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, சோம்பு 1/4 டீஸ்பூன் போட்டு இதுமாரி அரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து அதில் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அது கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகணுங்க. ப்ரௌனிஷாக ஆனோடனே கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளியை அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், தனியா 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர், இது மூணுத்தையுமே சேர்த்துக்கணும். மசாலா தூளை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்க விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தயிர் 2 ஸ்பூன் சேர்க்கணுங்க. இப்போது இந்த மசாலா தூள்லாம் போட்டு வாசனை போனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஃப்ரெஷ் தயிர் சேர்த்துக்கணும். ஒன்றரை ஸ்பூன் ஃப்ரெஷ் தயிர் அதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து பாசுமதி ரைஸை ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதை தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டம்ளர் அரிசினா அதுக்கு 1/2 கப் தண்ணி வைக்கணும். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து அதில் சேர்த்துக்கணும். பாசுமதி ரைஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணியை இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1/2 கப் அதுக்கு 1 கப் எடுத்திங்கன்னா அதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். குக்கரில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அது ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் க்யூப்ஸ் வந்து பன்னீரை வந்து இப்படி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சதை அதில் சேர்த்துக்கணும். உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்ச பன்னீர் க்யூப்ஸையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு விசில், லிட்டை வச்சு மூடிட்டு ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடணும். பிரியாணி ரெடி ஆகிடும். குக்கரில் லிட்டை போட்டுட்டு வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் உதிரியாக பிரியாணி நல்லா பதத்தில் வரும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போது பன்னீர் பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஆனியன் ராய்த்தா நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பன்னீர் போட்டிருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஈஸியாக ஸ்கூல் டைமில் வந்து நீங்கள் சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம். வதக்கிறது இது மட்டும்தான் உங்களுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். 10 to 15 மினிட்ஸில் இது ஈஸியாக முடிஞ்சிடும். வதக்கிட்டு ஒரு விசில் விட்டுட்டிங்கன்னா குக்கரை டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம்.
அதனால் நீங்கள் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.